வளர்ச்சி ஊக்கியில் முக்கியமானது தேங்காய் பாலும் புளிச்ச மோரும். இதை தர்மபுரி விவசாயி தமிழ்மணி எனக்கு சொல்லி கொடுத்தார். அவர் என்ன சொன்னாரு, இந்த தேங்காய பருப்பை தனியா எடுத்து ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டுறது, அவ்வளவு லேசில் சாரெல்லாம் வராது, தண்ணியை விட்டு விட்டு ஆட்டணும். ஆட்டி அதை எடுத்து துணியில புளியணும், புளிஞ்சா தொங்க தேங்காய் பால் வந்துடும். தேங்காய் பால் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு புளிச்சம் சேர்க்கணும். இந்த தேங்காய் பாலையும் புளிச்ச மோரையும் ஒரு லிட்டர் சேர்க்கலாம், ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டர்ல சேர்க்கலாம், அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் சேர்க்கலாம். ஒரு பானைக்குள்ள களையத்துக்குள்ள போட்டு அதை துணியால வாயை கட்டி தோரத்துக்குள்ள போச்சிடணும், கழுத்த அளவு போச்சிடணும். ஒரு வாரம் கழிச்சு எடுத்தாக்க தேமோர் கரைசல் உங்களுக்கு தயாராயிடுச்சு, தேங்காய் பாலும் புளிச்ச மோரும் கரைசல் தயாராயிடுச்சு. அதை ஒரு பங்குக்கு பத்து பங்கு தண்ணி சேர்த்து செடி மேலே தெளிச்சா குறிப்பா பூக்கிற காலத்துல நிறைய பூக்கள் வருது. பூக்கள் வந்து உதறது தடுக்குது, பூக்கள் பிஞ்சாகிறது அதிகமா இருக்குது. இது விவசாயிகள் பல இடத்துலையும் பார்த்துருக்குறாங்க, பல இடத்துலையும் நிரூபிச்சிருக்கிறாங்க. நான் தமிழ்மணி கிட்ட கேட்டேன் இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இந்த ஸ்பிக்கு கம்பெனியில ஒரு வளர்ச்சி ஊக்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க, அது கம்பெனிக்காரனுடைய வளர்ச்சி ஊக்கி, இது வந்து விவசாயியோட வளர்ச்சி ஊக்கின்னு சொன்னார். அதான் விவசாயி சுலபமாக இது பண்ணிக்கிறாரு. இன்னைக்கு தேங்காய்க்கு அதிகம் விலை கிடையாது, அவர் தோட்டத்தில் இருக்கிற தேங்காயை இது மாதிரி தேமோர் கரைசலாக தயார் பண்ணிக்கணும், தயார் பண்ணிக்கிட்டாங்கனாக்கா நிறைய பூக்கள் நிறைய காய்கள் நல்ல விளைச்சல் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அதான் நன்றி. நம்ம தேமோர் கரைசல் தயாரிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க.